பிரான்ச் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக கிளம்பிட்டேன், ரெடி ஆகிட்டேன், கிளம்பிட்டுருக்கேன். எல்லோரும் கண்டிப்பாக காலையிலே ஓட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் ஈவினிங் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் போகலாம் நினச்சேன், பட் போக முடியல. சில தான் இப்போ கிளம்பிட்டுருக்கேன். என்னடா மாஸ்க் போட சொன்னால் இவனே மாஸ்க் போடாமல் இருக்கேன்னு நினைக்காதீங்க. மாஸ்க்கில் ரெடியாக தான் இருக்குது. வீடியோ எடுக்கும்போது எதுக்கு மாஸ்க்னு சொல்லி தான் போடல, கிளம்பிட்டேன். சரி, இதே ஒரு வீக்லாக எடுப்போமே அப்படின்னு சொல்லி பிளானு. நிறைய பேர் யார் கோட்டு போடுவேன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னதுக்காக நிறைய வித்தியாசம் நிறைய கட்சி சொன்னீங்க. சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக நீங்களே சொல்லாதீங்க. சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சது யாரோ, உங்களுக்கு யார் வந்தால் சரியாக இருக்குன்னு தோணுமோ அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் ஓட்டு போடுங்க. போகிறேன். இது க்ரௌடாக இருக்குன்னாங்க. வெயில் வேறு பட்டை கிளம்புது. உங்களே சொன்னேன் காலைல போங்க ஈவினிங் போங்கன்னு. கடைசியில் நானே மதியம்தான் போகிறேன். சரி, என்ன பண்ணுற சுச்சுவேஷன் அப்படி, அதனால் போக முடியும். போகணும். நான் மட்டும் தான் இருக்கேன். இதோ லாக் பண்ணிட்டேன், கிளம்பிட்டேன். பிரியா வந்து ஓட்டு வந்து அவங்க அங்கே அந்த ஊர்லேயே இருக்குது, அவங்க ஊர்லேயே இருக்குது, இந்த பக்கம் மாறல. ஸோ அதனால் அவங்க போய் போட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் மட்டும் தான் கிளம்பிட்டுருக்கேன். எப்பயும் சொல்கிறது தான், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அட் தி சேம் டைம் பக்கத்தில் தான் ஸ்கூல், இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கும். நான் படித்த ஸ்கூல் தான், அங்கே தான் ஓட்டு போட போகணும். நிறைய காலையிலேருந்து நிறைய நியூஸ்லாம் வைரலாக போயிட்டுருக்கு. தளபதி சைக்கிளில் வந்திருக்காப்புல, சைக்கிளில் ஓட்டு என்ன பெட்ரோலில் ஹைக் ப்ரைஸ், ஸோ அதனால் கூட இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தலை ஏதோ மொபைல் பிடிங்கிட்டாரு செல்ஃபி எடுக்கும்போது. இன்கேஸ் அதுக்கு மாஸ்க்கு அவர் யூஸ் பண்ணாமல் செல்ஃபி எடுத்திருக்காரு, ஸோ அதனால் அப்படின்னு சொல்லி நியூஸ் ஓடிட்டுருக்கு. கண்டினியூவாக ஓடிட்டுருக்கு, எல்லாம் வைரலாக போயிட்டுருக்கு. சரி, இதுவும் ஒரு வைரலாகன்ட்டு ஒரு நம்பிக்கை தான், வேறு எதுவும் கிடையாது, கண்டிப்பாக ஆகாது. ஆனால் சந்தோஷம், லவ் யூ ஆல். இந்த கிளம்புறேன், போயிட்டு பக்கத்தில் தான் அப்படியே ஒரு வீலாக மாதிரி மீண்டும் எடுக்கிறேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக புதுசாக ஒருத்தங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அதுவும் கேண்டிடேட் பார்த்து ஓட்டு போடுங்க, ஏன்னா உங்களோட ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தோணுது சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். லவ் யூ ஆல். போகலாம் கிளம்பலாம். பரவாயில்ல, கூட்டம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் நான் படித்த ஸ்கூலுங்க. இதோ அங்கே பாருங்கள், அந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலர் தான் வந்து நான் டுவெல்த்து படித்தது. 11th 12th 10th அது பில்டிங்கே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து இங்கே தான் சுற்றிட்டு இருப்பேங்க. 6th எல்லாம் இங்கே தாங்க படித்தது. இதுதான் என்னோடய ஸ்கூல் மெமரிஸ் ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. என்னென்னு பார்க்குறீங்களா, ஒன்றும் கிடையாது. இது வந்து அந்த பட்டனை வந்து டச் பண்ணுறதுனால வந்து கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது கம்பல்சரி கொடுக்கணும்னு சொல்லி ஹேண்ட் க்ளவுஸு, மாஸ்க்லாம் எதுவும் ப்ரொவைட் பண்ணலங்க. ஒன்லி வந்து சானிடைசர் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதே மாதிரி இந்த க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. க்ளவுஸ் ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. அது காமெல்லாம் இந்த விரலை காட்டணும்ல, அப்போ தான் நம்புவீங்களா? அதை காட்டுறாருங்க. ஓட்டு முடிச்சிட்டேன், என்னுடைய கடமை ஆற்றி விட்டுங்க அந்த நாட்டுக்காக. அதேமாதிரி நீங்களும் ஒரு ஒருத்தரும் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்பல்சரி பண்ணணும். அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்ச கட்சி இருக்குதுன்னா ஓட்டு போடுங்க, வேணாம்னு சொல்ல கேண்டிடேட் பேஸ் பண்ணி ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதை செய்யுங்க. அந்த பேப்பரை கீழே கூட போடுங்க, பேக்கெட்டில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம போட்டது எங்கேயும் யாரு கீழே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பேக்கெட்டில் போட்டிருக்கேன். வீட்டில் போய் வெளில போட்டுக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுற இடங்க. அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா, சின்ன வயசுலலாம் வீட்டிலேருந்து வந்து என்ன பண்ணுவேன், சாம்பார் எடுத்துகிட்டு வந்துடுவேன். சாம்பார் மட்டும் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க, சத்துணவு சாப்பாடு தான் சொல்லிட்டுருக்கேன். வீட்டிலேருந்து வந்து சாம்பார் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இங்கே வந்து இந்த சாதம் எனக்கு பிடிக்கும், ஏன்னா அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். முட்டை கொடுப்பாங்க. ஸோ இந்த இங்கே பாருங்கள், இந்த லைனில் ஃபுல்லாக நிற்போம், இந்த கடைசி வரையும் நிற்போம். இந்த லாஸ்ட் வரையும் நின்றுட்டு சாப்பாடு சாப்பிடுவோம். மதிய சாப்பாடு இங்கே தான் நான் சாப்பிடுவேன். சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். பக்கத்து தான் வீடு, இந்த சொன்னதில் ஒரு 5 நிமிஷம் தான் வீடு. இருந்தாலும் இங்கே வந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்க கூட சேர்ந்த அந்த முட்டை, இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும், வித்தியாசமாக ஒரு நல்லாயிருக்கும். செம என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது சின்ன வயசில் தெரியாதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ இதுதாங்க, இது வந்து நான் 7th கிளாஸுங்க. 7th 8th மேபி 8th கிளாஸுங்க. இது வந்து 9th கிளாஸ். இங்கே தான் நான் ஓட்டு போட்டு முடித்தேன். அதுக்கப்புறம் ஒன்று காட்டினேன், 11th காட்டினேன், 7th ஃபுல் அண்ட் ஃபுல். 6th ஆரம்பிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தாங்க படித்து முடித்தேன். நிறைய ஸ்டாஃப்ஸு, கணேசன் சார், சுகுமார் சார், ரமேஷன் சார், அப்புறம் வந்து கலைவாணி டீச்சர், அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாஃப்ஸு, அப்புறம் கெமிஸ்ட்ரி சார், ஃபிசிக்ஸ் மேமு, அப்புறம் பழனி சார், மேக்ஸ் சார், அப்புறம் என்னோடய ஹெச்எம்மு, எக்கச்சக்கம் நிறைய பேருங்க. நிறைய செமையாக இருக்கும் ஸ்கூல் லைஃப்னு சொல்லுவாங்க. அங்கங்கே உட்காந்து படிச்சுட்ருக்கோம், மார்னிங் கிளாஸு எல்லாம். நாங்கள் அந்த பக்கம் போய் வீடியோ எடுக்கலாம்னு தான் பார்க்குறேன். சரி, எல்லோரும் கொஞ்சம் மேலே எங்கேயும் பார்க்குறதுனால கொஞ்சம் யோசிக்கிறேன். அதில் தான் போக முடியல. ஓட்டு போட்டு முடிச்சிட்டேங்க. யாருக்கு போட்டிருப்போன்னு மேபி எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நர்வஸாக இருக்குதுங்க, கொஞ்சம் உடம்பு என்னன்னு தெரியல. கைட்ட அப்படி விஷயம் ஆகுது, வேறு எதுவும் கிடையாது. அதனால் ஏதேதோ பேசிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்கூலுங்க, ஸ்கூல் லைஃப் தெரியலங்க என்ன சொல்கிறது. அப்படி காம்பவுண்டில் எட்டி போய் காம்பவுண்ட் அப்போலாம் இதெல்லாம் கிடையாது, இந்த காம்பவுண்ட்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா எம்டியாக தான் கிடக்கும். இப்போ தான் எல்லாம் கட்டிட்டு வேறு லெவலாக பண்ணிட்டாங்க. நம்ம படிக்கும்போது சும்மா அங்கங்கே ஓட்டு வீடு மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும், ஸ்கூல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும்.
இப்பெல்லாம் பில்டிங் பில்டிங்காக ஏற்றிட்டாங்க, பெரிய பெரிய பில்டிங் ஆகிடுச்சு, ஃபுல் டெவலப் ஆகிடுச்சு. படிக்கிறவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஓகே, அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கேயாவது போவோம், அதையும் நான் வீடியோ போடுவேன், கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். லவ் யூ ஆல். ஓட்டு போட்டு முடிச்சாச்சு, ஓட்டு போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. யாரோ சைடில் வேறு கேப்பில் ஏதோ பேசுகிறானுங்க. இது ரயில் என்னென்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போட்டு வீடியோ போட்ட வீடியோ வீடியோ எடுத்து வச்சுருக்கான். வீடியோன்னா இந்த பட்டன் அமைத்தியோ எங்கே அது அனுப்புறதுக்காக, ரெட்டையிலைக்கு போட்டிருக்கிறானா, உதயசூரனுக்கு போட்டிருக்கானா, நாம் தொழிலுக்கு போட்டிருக்கிறான்றது, அந்த வீடியோவை எடுத்து வச்சுருக்காரு. ஒருத்தர் அதை ஃபோட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு. இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னா இல்லை, எதுக்கு அதெல்லாம் போட்டேன், இவங்களுக்கு தான் போட்டேன்னு சொல்லலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஸ்டேட்டஸாக வர வைக்கிறாங்க. போட்டு முடிச்சேன், எல்லோரும் போட்டிருப்பீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக போடாமல் யாரும் இருக்காதிங்க, தயவு செஞ்சு இப்போ ஓட்டு போடுங்க. இன்னும் டைம் இருக்குது, இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 4 or 5 hours இருக்குது, 6 மணிக்குள்ளே தயவு செஞ்சு இப்போ போடுங்க. அதுங்க போடுங்க, ஸ்கூல்லாம் காட்டியிருப்பேன். வீடியோ வீடியோ எடுத்துனுக்குறேன்ப்பா. ப்ராப்பரான வீலாகு ஸ்கூல் கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். ஸ்கூல் டீம்மெட்ஸ்லாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி போட்டு கண்டிப்பாக எடுக்கிறேன். சும்மா அந்த இடத்துல ஓட்டிங் போனதுனால அந்த இடத்துல காட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனால அந்த இடத்துல வீடியோ மட்டும் காட்டினேன். லவ் யூ ஆல், ஹோப் யூ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கேற்ற ஒரு சுச்சுவேஷன் அமையணும்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கான ஒரு தலைவர் அமைவார். லவ் யூ ஆல். ஆ